ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ரேஷ்மா பசிபிலிட்டி யார் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் இப்ப நம்ம தெரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் ஏன்னா பிக் பாஸ் சீசன் த்ரீல நியூட்ரல் ரேஷ்மா அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லாருமே இவங்களை வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு நியூட்ரலா இருந்தாங்க அது மட்டும் இல்ல புஷ்பா புருஷன் அப்படின்ற ஒரு காமெடியில புஷ்பா இவங்கதா அப்படின்றதும் பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாதுங்க இப்போ இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதாவது பாஸ் சீசன் த்ரீல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு மூணு படங்கள்ல வந்துட்டு கமிட் ஆயிருக்காங்க அப்படின்றது இவங்களே சொல்லியிருக்காங்க இவங்க ஷூட்டிங்ல இருந்த போட்டோஸ் எல்லாம் வந்துட்டு வெளியே விட்டுருக்காங்க அது மட்டும் கிடையாது இவங்களை பாஸ் சீசன் த்ரீல பாக்குறப்ப கொஞ்சம் வயசான மாதிரி இருந்தாங்க இவங்களை அத்தை அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம முகையினை கூப்பிட்டா பாத்துக்கோங்க ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு இரண்டு முறை திருமணமாகி விவாகரத்து ஆகிருக்கு இவங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட சோகமான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்றது இவங்க பிக் பாஸ் சீசன் த்ரீல சொல்லியிருக்காங்க பாஸ் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா படங்கள் நடிச்சிட்டு இருந்த ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு சமூக வலைதளத்துல ரொம்ப ஹாட்டான புகைப்படத்தெல்லாம் வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ பிக் பாஸ்ல இருந்தப்ப ரொம்ப வயசான மாதிரியும் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா உண்மையில இவங்க தானா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அழகாகவே தெரியுறாங்கன்னா பாத்துக்கோங்க அது மட்டும் கிடையாது இவங்க தான் வந்துட்டு மூன்றாவது திருமணம் குறித்து அறிவித்திருந்தாங்க மூணாவதுல வந்துட்டு இவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கூட ரொம்ப சீக்கிரமாகவே திருமணம் அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க சோ இந்த சமயத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கவர்ச்சி கொஞ்சம் எல்லையே மீறி இருக்குங்க சமீபத்துல இவங்க வெளியிட்டு இருக்க ஒரு புகைப்படம் வந்துட்டு பயங்கரமான கவர்ச்சியாக இருக்கு கிட்டத்தட்ட சன்னில வெளியிடுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்குன்னா பாத்துக்கோங்க ஸோ உச்சக்கட்ட கவர்ச்சியாக இருக்குது இவங்க வந்துட்டு ரொம்ப ஒரு லூஸான ஒரு ட்ரெஸ் போட்டுகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட தொடக்கி மேலே தெரிகிற அளவுக்கு வந்து அந்த ட்ரெஸ் வந்துட்டு ஓப்பன்டாக இருக்குது மேலேயும் வந்துட்டு உள்ளாட எதுவுமே போடாமல் அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு வேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த புகைப்படத்தை பார்த்த எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வயசு என்ன ஆகுது அது மட்டும் இல்லை இப்போ மூன்றாவது கல்யாணத்துக்கு வேறு வந்துட்டு ஓகே சொல்லியிருக்கீங்க இப்படிப்பட்ட இந்த சமயத்தில் இந்த மாதிரி புகைப்படத்தை வெளியிட்டால் வந்துட்டு நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி பல பேர் வந்துட்டு இவங்களுக்கு அட்வைஸே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க ஒரு சில பேர் வந்துட்டு அட்வைஸ் பண்ணாலும் இன்னும் சில பேர் என்ன சொல்லி வந்துட்டு இருக்காங்கன்னா என்ன பட வாய்ப்பு எதுவுமே இல்லையா அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பட வாய்ப்பு இல்லைன்னா கவச்சான புகைப்படங்களை வெளியிடுவது ரொம்பவே வந்துட்டு சாதாரணமான ஆயிடுச்சு இப்பெல்லாம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கற்றுக்களை எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம்